1996 ரிலீஸ் ஆன இந்தியன் படம் இந்தியா ஃபுல்லாகவே நிறைய லாங்குவேஜில் டப் பண்ணப்பட்டு ரொம்ப பெருசாக ஹிட் ஆச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தோட சீக்வல் இந்தியன் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த இந்தியன் 2 படம் ஷூட்டிங் 2017 ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த இந்தியன் 2 படத்து வேலை ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய பிரச்சனைங்க இந்த படத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தது. ஒரு வழியாக இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இன்னைக்கு July 12, 2024 இன்னைக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வணக்கம் இந்தியா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரெய்லர், இந்த படத்தோட சாங்ஸ்னு இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லாமே ஆடியன்ஸ் கிட்ட ட்ரால் மெட்டீரியலாக தான் மாறுச்சு. நிறைய பேருக்கு அது பெருசாக பிடிக்கவே இல்லை. இந்த படத்தெல்லாம் எதுக்கு பார்ட் 2 எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே திட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்ன கர்மம் சார் இது? ஏன்னா இந்த படத்தோட மியூசிக் நல்லா இல்லை, ஒரு பாட்டு கூட நல்லா இல்லை, இந்த படத்தில் கமலோட மேக்கப் நல்லா இல்லை, இந்த படத்தோட ட்ரெய்லர் நல்லா இல்லை அப்படின்ட்டு வந்த எல்லாத்துக்குமே விமர்சனம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஒவ்வொரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் வரும்போதும் ஜனங்க அதை ட்ரால் பண்ண தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இத்தனை ட்ரால்ஸை தாண்டி இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்தியன் தாத்தா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏன் திரும்பி வந்திருக்காரு, உண்மையாகவே வந்திருக்கிறது இந்தியன் தாத்தாவா இல்லை வேற யாராதா, தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஃபில்ம் எக்ஸ்பிளைன் தமிழ். இந்த படத்தில் சித்தார்த் அவர் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் கூட, பிரியா, பவானி, சங்கர், ஜெகன் இவங்க கூடலாம் சேர்ந்து அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கள சுற்றி இருக்கிற அந்த இடத்துல நடக்கிற கவர்மெண்ட்டில் நடக்கிற ஊழல் எல்லாத்தையும் எதிர்த்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க. யூடியூப்பில் பார்க்கிங் டாப்ஸ், குலைக்கும் நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. இதில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் சர்க்காஸ்டிக்காக இவங்களே நடித்து கிண்டலாக போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. இதனால் இவங்களுக்கு அப்பப்போ சில பிரச்சனைலாம் வருது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற நிலைமை வருது. இவங்களை இப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் சித்தார்த்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரகுல் பிரீத் சிங் தான் வந்து இவங்களை காப்பாற்றுறாங்க. ரகுல் பிரீத் சிங் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அதனால் அவங்க சொன்னால் போலீஸ் விட்டுடுறாங்க. நிறைய ஊழலை நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிட்டே இருக்காங்க, வேறு வேறு இடத்துல நமக்கு காட்டுறாங்க. ஒரு பையன் எஜுகேஷன் லோன் வாங்குகிறான், ஆனால் அதை சரியாக கட்டலைன்னு சொல்லிட்டு அதிகாரிங்க வந்து அவங்க குடும்பத்தையே அவமானப்படுத்துகிறாங்க. இதனால் அவன் ட்ரெயின் முன்னாடி குதித்து தற்கொலை பண்ணிக்கிறான். ஒரு பொண்ணு டீச்சர் ஆகிறதுக்காக லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றா. ஆனால் அவங்க லஞ்சம் கேட்டவங்கள வெளியில் விட்டுட்டு இந்த பொண்ணு வந்து ஃபேக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இந்த பொண்ணு மேலே பொய்யாக கேஸ் போடுறாங்க. இந்த பொண்ணு அவமானம் தாங்காமல் பில்டிங் மேலேருந்து கீழே குதிச்சிடுறா. சாதாரணமாக பிரியா பவானி சங்கர் வாழ்ந்துட்டுருக்கிற அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரே 1000 கோடி ரூபாய் வரைக்கும் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை செய்கிறவர் சித்தார்த்தோட அப்பா சமுத்திரக்கனி. இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே இருக்கிற அதிகாரிங்க ஏகப்பட்ட ஊழல் பண்ணிகிட்ருக்காங்க, ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கிட்டுருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு மூச்சு திணற திணற நிறைய சீனை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுவே ஒரு கட்டத்தில் போர் அடிக்குது. இப்படி பொய்யான ஒரு கேஸ் போட்டதுனால பில்டிங் மேலேருந்து ஒரு பொண்ணு கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போயிடுறா. உடனே அந்த பணத்தை வாங்காமல் மார்ச்சரிக்கு எதிரில் சித்தார்த்தும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுது. அரெஸ்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் தான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதா, இப்படி நீங்கள் தான் வந்து ஜனங்களை வந்துட்டு கோவப்படுத்தி டெரரிஸ்ட்டாக மாற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போது ரகுல் பிரீத் சிங் வந்து அவங்கள காப்பாற்றிடுறாங்க. உங்களாலலாம் இதை தடுத்து எதுவுமே பண்ண முடியாது, ஊழல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அப்படியே மீறி காலையில் ஒருத்தர் அரெஸ்ட் ஆனால் அவன் சாயந்தரம் ரிலீஸ் ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு சித்தார்த் அங்கே நடந்து வந்துடுறாரு. அப்போ தான் சித்தார்த் சொல்கிறாரு, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்களா, இந்தியன் தாதா தான் திரும்ப வரணும், ஒரு காலத்தில் இந்தியன் தாதா இருந்தார், அவரை நம்ம திரும்ப வர வைக்கணும் அப்படின்னு அவர் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து கம்பேக் இந்தியன் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பேக் இந்தியன் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகுது, எல்லாருமே கம்பேக் இந்தியன் கூப்பிடுறாங்க. அப்போ தான் ஒரு நாள் தாய்வான் நாட்டிலிருந்து இந்தியன் தாத்தா இங்கே தான் இருக்காரு அப்படின்ட்டு சித்தார்த்துக்கு ஒரு மெயில் வருது. அது யாருன்னு பார்த்தா அது ஆதவ் கண்ணதாசன் அங்கே இருக்காரு. அவர் ஒரு தமிழ் பையன், அவர் அந்த நாட்டில் இருக்காரு. அவர் அங்கே இந்தியன் தாத்தாவை நான் பார்த்துருக்கேன், அவர் இங்கே தான் இருக்காரு, ஆள் பார்க்க சும்மா ஜம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நமக்கு இந்தியன் தாத்தாவை காட்டுறாங்க. இந்தியன் தாத்தா நடுக்கடலில் மார்வேஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை கொலை பண்ணுறாரு. 1000கணக்கான கோடிகளை கவர்மெண்ட் கிட்ட கடனாக வாங்கி பிஸ்னஸை ஆரம்பித்து எல்லா கம்பெனியும் திவால்னு சொல்லிட்டு நாடு நாடாக சுற்றிட்டு இருக்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை கொலை பண்ணுறாரு. இப்போ ஆதவ் கண்ணதாசன் இந்தியன் தாத்தாவை கண்டுபிடிச்சிடுறாரு. இந்தியன் தாத்தா என்ன பண்ணுறாருன்னா தாய்வானில் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். அங்கே இருக்க சின்ன பசங்களுக்கெலாம் வர்மக்கலை சொல்லி கொடுக்குற மாஸ்டராக விளங்கிட்டுருக்காரு. அவர்கிட்ட ஆதவ் கண்ணதாசன் போயிட்டு, இந்தியன் தாத்தா இங்கே பாருங்கள், கம்பேக் இந்தியன் இந்தியாவே கூப்பிடுது, ஆனால் நீங்கள் இந்த நாட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அதுக்கு இந்தியன் தாத்தா, இங்கே பாரு நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை காட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இதோ இப்போ நான் திரும்ப என் நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்தியாவுக்கு வராரு. அவர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சித்தார்த்தோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு கம்மிங் சூன் அப்படின்ட்டு அவரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. இந்த போஸ்ட்டை அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்துடுறாங்க. இந்தியன் திரும்ப வராருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாத்தா வராருன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இதை போலீஸும் சிபிஐயுமே பார்க்குது. அப்போ இந்தியன் தாத்தா இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அவர் திரும்ப வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன்ல கிருஷ்ணசாமி அப்படின்னு வந்த ஒரு சிபிஐ கேரக்டர் இருக்கும். இப்போ அந்த கேரக்டர் வயசாகிருக்கு. அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய பையன் இருக்கான், அவன் தான் பாபி சிம்ஹா. பாபி சிம்ஹா இந்த வாட்டி இந்தியன் தாத்தாவை நான் கண்டிப்பாக பிடிச்சிருவேன், உங்களால் முடியாததை நான் செஞ்சு காட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். சிபிஐயாக இருக்கிற பாபி சிம்ஹாவும் விவேக்கும் ஏர்போர்ட்லேயும் இந்தியன் தாத்தாவை சுற்றி வளைச்சிடுறாங்க. ஆனால் இந்தியன் தாத்தா நோக்கு வர்மம் வச்சு அவங்கள அடிச்சு போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு வந்துட்டு இப்போ ஜனங்க கிட்ட நான் வந்து ஃபேஸ்புக் லைவ் வரேன், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ ஃபேஸ்புக் லைவ் வந்த இந்தியன் தாத்தா, இந்த நாட்டில் இப்போ மறுபடியும் ஒரு சுதந்திர போர் தேவைப்படுது, நாம் வந்து தனித்தனியாக நின்னா போராட முடியாது, ஒன்றா சேர்ந்து தான் போராடணும், நீங்கள் காந்தி வழியில் போராடுங்க, நான் நேதாஜி வழியில் போராடுறேன்னு சொல்கிறாரு. இதை டூ ட்ராக் மிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தங்க வீட்டிலையும் இருந்து தான் ஊழல் ஆரம்பிக்குது, அதனால் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ரிலேட்டிவ்னு யாராவது ஊழல் பண்ணாங்கன்னா அவங்கவுங்க வேலையில் அவங்க எதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க, நீங்கள் தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் தூண்டி விடுறாரு. அவர் இன்னொரு பக்கம் இவங்களால் தொட முடியாத இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் பணக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் போயிட்டு அவர் ஒவ்வொருத்தராக போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற ஊழல் பண்ணுற சொந்தக்காரங்க எல்லாரையுமே வெளியே வீடியோ ப்ரூஃபோட எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அவங்க பண்ணுற தப்பு, அவங்க பதுக்கி வைக்கிற பணம், அவங்க ஏமாத்துறது, இது எல்லாத்தையும் ஃபோனில் வீடியோ எடுத்து ஆதாரத்தோட அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடுறாங்க. சித்தார்த்தோட அப்பா சமுத்திரக்கனி ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக இருக்காரு. சித்தார்த் அவங்க அப்பாக்கே தெரியாமல் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணி பார்க்குறான், ஆனால் அவங்க அப்பா நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறான். இதே மாதிரி பிரியா பவானி சங்கர் அவங்க அம்மாவை ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க அம்மா பெரிய ஊழல்வாதி. அவங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க, ஒரு சப் ரெஜிஸ்டராக இருக்காங்க, ஆனால் அவங்க நிறைய பணம் லஞ்சமாக வாங்குறாங்க, திருட்டுத்தனமாக வாங்குறாங்க, காய்கறி பேக்கில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் பிரியா பவானி சங்கரே வீடியோ எடுத்து போலீஸ்கிட்ட சொல்லிடுறா. இப்போது அவங்க அம்மாவை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இந்த மாதிரி தப்பு பண்ணுற ஊழல் பண்ணுற அதிகாரிகள் இருந்தால் அவங்க பண்ணுற ஊழலை போலீஸ்க்கு தெரியப்படுத்திடுறாங்க. போலீஸ்காரங்களே ஊழல் பண்ணாலும் அதையும் வெளியே தெரியப்படுத்திடுறாங்க. இதனால் நிறைய பேர் வீட்டில் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் நீயே உங்கள் அப்பாவை காட்டி கொடுத்துட்டியே, நீயே உங்கள் அம்மாவை காட்டி கொடுத்துட்டியே, உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது, நீ வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் இந்தியன் தாத்தா பெரிய பெரிய ஊழல் பண்ணுற பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், கிரானைட் ஊழல் பண்ணுறவன், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஊழல் பண்ணுறவன், மக்களை ஏமாத்துகிற பெரிய பிஸ்னஸ்மேன், இவங்க எல்லாரையும் இவரோட வர்மக்கலையை பயன்படுத்தி அங்கங்கே மாறுவேஷம் போட்டுட்டு போய் போய் ஒவ்வொருத்தனையாக போட்டு தள்ளுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வர்மக்கலையை யூஸ் பண்ணுறாரு. இப்படி இந்தியன் தாத்தா தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இந்தியன் தாத்தாவை பிடிக்கவே முடியலை. பாபி சிம்ஹாவும் விவேக்கும் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் இந்தியன் தாத்தாக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படியே போயிட்டுருக்கும்போது தான் ஒரு நாள் சித்தார்த்தோட அப்பா சமுத்திரக்கனி நேர்மையான ஆஃபீஸர் சித்தார்த் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அப்பாவே ஒரு பெரிய லஞ்சம் வாங்குகிற ஆஃபீஸர் தான். அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஆரம்பத்தில் பில்டிங் மேலேருந்து ஒரு பொண்ணு கீழே குதிச்சு செத்ததுக்கு காரணமும் அவரோட சொந்த அப்பா சமுத்திரக்கனி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. இதனால் அவர் அவங்க அப்பாவே போலீஸில் மாட்டி விட்டுடுறாரு. சமுத்திரக்கனியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சித்தார்த்தும் அந்த பசங்களும் ரொம்ப சோகமாக இருக்காங்க, ஏன்னா அவங்க எல்லார் வீட்லேயுமே ஊழல் பண்ணுற அதிகாரிகள் இருந்திருக்காங்க. இந்த நாலு பசங்களும் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரங்களையே இப்போ போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு மெயில் வருது, அது என்னன்னு பார்த்தா இந்தியன் தாத்தா. இந்தியன் தாத்தா அவங்களுக்கு வீடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இதனாலேயே நான் உங்களை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், நீங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியன் தாத்தா நேரில் வராருன்னு சொன்னதும் இவங்க நாலு பேரும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு தாத்தாவை பார்க்க ரெடியாக வராங்க. அப்போ தான் சித்தார்த்துக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சித்தார்த் அவங்க அப்பா சமுத்திரக்கனியை போலீஸில் மாட்டி விட்டதுனால அவமானம் தாங்காமல் அவங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுறாங்க. சித்தார்த் கதறி எழுதிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி போகிறாரு. ஆனால் அவங்க சொந்தக்காரங்களாம் அவங்க அம்மாவை பார்க்கவே விட மாட்டாங்க. அவங்க அப்பா வந்து சித்தார்த்தை செருப்பாலேயே அடிக்கிறாரு. உன்னால தாண்டா அவள் செத்து போயிட்டா, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சித்தார்த்தால் கடைசி வரைக்கும் அவங்க அம்மா மூஞ்ச கூட பார்க்க முடியல.
கடைசியில் அவங்க அப்பா சமுத்திரக்கனியை அவங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்கிறாரு. ரொம்ப சோகமாக சித்தார்த்தம் அவர் ஃப்ரெண்ட்ஸோ சுடுகாட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே மாறுவேஷம் போட்டுட்டு இருந்த இந்தியன் தாத்தா டக்குன்னு அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாரு. என்னை மன்னிச்சிரு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்ககிட்ட பேசுகிற நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சித்தார்த் ரொம்ப கோவப்படுறாரு. உங்களால் தான் இதெல்லாம் நடந்தது, நீங்கள் ஒரு சைக்கோ, எங்கெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்துட்டு வீட்டை சரி பண்ணால் தான் நாட்டை சரி பண்ண முடியும்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே ஒவ்வொரு வீடும் சுடுகாடு ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டை சுடுகாடாக மாற்றிட்டு நாட்டை சரி பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தான் முதல் முதல்ல கம்பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டேன், இப்போ நானே கோ பேக் இண்டியன் அப்படின்னு போஸ்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோ பேக் இண்டியன்னு போஸ்ட் போடுறாரு. சித்தார்த் போஸ்ட் போட்ட கொஞ்ச நேரத்திலே அவர் ஃப்ரெண்ட்ஸும் போடுறாங்க. இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயும் கோ பேக் இண்டியன் கோ பேக் இண்டியன்னு சொல்லிட்டு போஸ்ட்டை ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இந்த கோ பேக் இண்டியன் ஹேஷ்டேக்கில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற இந்த மாதிரி எல்லா யார் வீட்டிலாம் பிரச்சனை வந்துச்சோ அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் இப்போ அந்த ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி கோ பேக் இண்டியன்னு போட ஆரம்பிக்கிறானுங்க. தாத்தா இப்போ ரொம்ப சோகமாக சுடுகாட்டிலேருந்து போயிட்டு இருக்காரு. பார்த்தாங்க பாபி சிம்ஹாவும் விவேக்கும் வந்து தாத்தாவை சுற்றி வளைச்சிடுறாங்க. தாத்தா கையில் ஒரு ஸ்மோக் கிரனேட் அடிச்சிருக்காரு. அந்த வெடிகுண்டை கீழே போட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு. ஆனால் அவங்கள போலீஸ் துரத்த ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் இப்படி போலீஸ் தாத்தாவை தெரு தெருவாக துரத்திக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சித்தார்த்தோட அவங்க அம்மா செத்து போன நியூஸு டிவியில் வருது. இந்தியன் தாத்தாவால் தான் அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, இதே மாதிரி நிறைய குடும்பம் இந்த இந்தியன் தாத்தாவால் நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. இந்தியன் தாத்தா மேலே கோவம் வர வைக்கிறதுக்கு வேணும்னே எஸ்ஜே சூர்யா தான் நியூஸ் சேனல் ஓனராக இருக்காரு, அவர் தான் இதெல்லாம் பண்ணுறாரு. இதை பார்க்குற பொது ஜனங்களுக்கும் இந்தியன் தாத்தா மேலே கோவம் வருது. அவங்களும் ஒன்றா சேர்ந்து இப்போ இந்தியன் தாத்தாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா தெரு தெருவாக ஓடுறாரு. எல்லா பக்கமும் தாத்தாவை துரத்துறாங்க. ஒரு பக்கம் ஜனங்க துரத்துறாங்க, இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க துரத்துறாங்க, இன்னொரு பக்கம் சிபிஐ துரத்துது, இன்னொரு பக்கம் தாத்தாவை கொல்றதுக்காக இந்த பெரிய பெரிய முதலாளிங்களோட அடியாளுங்க துரத்துறாங்க. அப்போ தாத்தா ஒரு குடவுன்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அங்கே இந்த அடியாளுங்கள்லாம் வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட தாத்தா சட்டையை கட்டிட்டு பேர் பாடியாக சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சு சண்டை போடுறாரு. அவரோட வர்மக்கலையை பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் அடித்து போட்டுடுறாரு. திரும்ப அங்கேருந்து வெளில வராரு. மறுபடியும் போலீஸ் துரத்துது. இப்போ தாத்தாவை நாலா பக்கமும் ஜனங்க சுற்றி வளைச்சிடுறாங்க. இவ்வளோ நாளாக இருந்த ஜனங்க சப்போர்ட் இப்போ தாத்தாக்கு இல்லாமல் போயிடுச்சு. தாத்தா நடு ரோட்டில் மாட்டிக்கிறாரு. நாலு பக்கமும் நாலு ரோட்டில் இருந்தும் எல்லாரும் வந்து தாத்தாவை கையில் கிடைக்கிற பொருள் எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. செங்கல், தொடப்பக்கட்டை, டயரு, அது இதுன்னு தூக்கி அடிக்கிறாங்க. கரெக்டாக அங்கே பாபி சிம்ஹா வந்துடுறாரு. இப்போ பாபி சிம்ஹாவும் மற்ற சிபிஐ ஆஃபீஸர்ஸும் தாத்தாவை அந்த கூட்டத்துக்கிட்டு இருந்து காப்பாற்றி அரெஸ்ட் பண்ணி தாத்தா கையில் விலங்க மாட்டி வண்டியில் ஏற்ற பார்க்குறாங்க. அப்போ அங்கே நடந்து போய் வண்டியில் ஏறும்போது தாத்தாவோட கைக்கு விலங்கு போட்டிருக்க தைரியத்தில் பாபி சிம்ஹா அவரோட புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸை கட்டிடுறாரு. அப்போ தாத்தா இதான் சான்ஸுன்னு கீழே கிடந்த ஒரு சப்பாத்தி கட்டையை தூக்கி அவரோட முதுகுலையே அடிச்சிடுறாரு. அதில் பாபி சிம்ஹாவுக்கு மூச்சு பேச்சு வராமல் படுத்துடுறாங்க. இப்படி இந்தியன் தாத்தா பாபி சிம்ஹாவை அட்டாக் பண்ணதுக்கப்புறமா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் இதை வர்மக்களை தெரிஞ்சவங்களாம் சரி பண்ண முடியும், நியூரோ சயின்ஸ் தெரிஞ்ச எங்களாலேயும் இதை சரி பண்ண முடியாது, இதை யார் பண்ணாங்களோ அவங்க தான் சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இதை சரி பண்ணலாம், பாபி சிம்ஹா செத்து போயிடுவார்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தியன் தாத்தாவை ஒரு மொபைல் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்க ஜட்ஜு இந்தியன் தாத்தாவுக்கு தண்டனை எழுதுறதுக்கு முன்னாடியே அங்கே பாபி சிம்ஹாவோட அப்பா நெடுமுடிவீனு வந்துடுறாரு. அவர் அந்த ஜட்ஜிக்கிட்ட இந்த தாத்தாவால் தான் வந்துட்டு என் பையனை காப்பாற்ற முடியும், அதனால் அவரை வந்து என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்தியன் தாத்தாவும் சரி நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் நீங்கள் என் மேலே எந்த கேஸும் போடக்கூடாது, என்னை ஃப்ரீயாக மறுபடியும் நாட்டுக்குள்ளே விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைனா பரவாயில்ல, ஆனால் உங்கள் பையன் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. வேறு வழி இல்லாமல் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த லூசு ஜட்ஜு அவங்க எழுதின ஜட்ஜ்மெண்ட்டையே கிழிச்சு போட்டுடுறாங்க. இந்தியன் தாத்தா இப்போ பாபி சிம்ஹா ஆம்புலன்ஸில் போட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து போகும்போது படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் நமக்கு டாட்டா சொல்லிட்டு ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போது அடுத்த பார்ட் இந்தியன் 3 வரும். அந்த இந்தியன் 3க்கான டீசர் மாதிரி நமக்கு சில விஷுவல்ஸை காட்டுறாங்க. அதில் வீரசேகரன் சேனாபதி தான் இவரோட முழு பேர். இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் காட்டுறாங்க. இவர் காஜல் அகர்வால் கூட ரொமான்ஸ் பண்ணுற சீன்லாம் அதில் வரும் போல. தாத்தா தாத்தாவாக ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணாருங்கிறத அதில் நமக்கு சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செத்து போயிடுறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சில இழப்புகள் வருதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் நாம் வந்து இப்போ ஒரு போரில் இருக்கோம், போர் நடக்கும்போது இந்த மாதிரி இழப்புகள் வரத்தான் செய்யும், ரத்தம் சிந்த தான் செய்யும், நிறைய பிரச்சனைகளை நம்ம தாங்கணும், நம்ம மனசை தைரியப்படுத்திக்கணும், நிறைய துன்பங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும், இப்படியெல்லாம் சொல்லிட்டு தாத்தா சித்தார்த்துக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த எல்லா துன்பத்தையுமே இந்த தியேட்டர்லேயே நான் அனுபவித்த மாதிரி தான் எனக்கு இந்த தியேட்டரை விட்டு வெளியில் வரும்போது ஃபீல் ஆச்சு.